ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் இந்த மூலிகையில் இருக்கிற நன்மைகள் என்ன, இதில் எப்படி டீ தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட நன்மைகள் இந்த மூலிகையில் இருக்குது. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா கல்லீரலை முழுமையாக சுத்தம் செய்யும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீய பழக்கங்கள்னால கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும். கல்லீரல் பார்த்தீங்கன்னா பொசுங்கி போயிருக்கும். கல்லீரலில் நச்சுக்கள் தேங்கி தேங்கி கல்லீரல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். கல்லீரல் பாதிக்கப்பட்டாலே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமாக கெட்டு போகும். இந்த மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப அருமையான மருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நுரையீரலை சுத்தம் செய்யும். நாள்பட்ட சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனைக்கு அருமையான மருந்து இது. சிறுநீரகத்தையும் இந்த மூலிகை சுத்தம் செய்யும். சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளை அழித்து வெளியேற்றி சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும். ஸோ இந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது, இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன மூலிகை, இதில் எப்படி டீ தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இந்த அதிமதுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தலை சிறந்த மூலிகை இது. ஒரு ரெண்டு அதிமதுரம் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒன்றே போதும். இதை ஒரு உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தால் தான் இதோட எசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணீரில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. இது கூட நம்ம தட்டி வச்சுருந்து அதிமதுரத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. 200 மில்லி தண்ணி 100 மில்லி தண்ணியாக வத்துட்டு வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாதியாக வத்தணும். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியாக வத்திரும். இந்த டைமில் இதை இறக்கி ஆற வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது இதை வடிகட்டிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. இதில் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். இதே மாதிரி சாயந்தரமும் ஒரு வேளை நீங்கள் தயாரித்து குடிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடிக்கிறத விட இந்த அதிமதுரம் டீயை குடிச்சிட்டு வரலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த டீ பார்த்தீங்கன்னா கல்லீரலை முழுமையாக சுத்தம் செய்யும். கல்லீரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்லா செரிமானம் ஆகும். உடலில் சேரக்கூடிய கழிவுகளை இது வெளியேற்றும். ரத்தத்தை சுத்தம் செய்யும். ஸோ நிறைய வேலைகளை இந்த கல்லீரல் செய்யுது. கல்லீரல் நோய் இருக்கிறவங்க, கல்லீரலை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தினசரி இந்த அதிமதுரம் டீயை குடிச்சிட்டு வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடி பழக்கத்தினால அப்படி இல்லைன்னா புகை பழக்கத்தினால கல்லீரல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் குடி பழக்கம், சிகரெட் பழக்கத்தை விட்டுட்டு இந்த அதிமதுரம் டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பொசுங்கி போன கல்லீரல் கூட பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த அதிமதுரம் டீயில் பார்த்தீங்கன்னா வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசாக நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கொடிய வைரஸ் கிருமிகள்கிட்டருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த டீயை தினசரி குடிச்சிட்டு வரலாம். இந்த அதிமதுரம் டீ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிச்சிட்டு வரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள், பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே குடிக்கலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு வேளை கொடுத்துட்டு வந்தாலே போதும். இந்த அதிமதுரத்தை நல்லா தட்டிட்டு பாலில் போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த அதிமதுரம் டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, சளி, இருமல், வறட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த டீயை குடிங்க. உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொண்டைக்கு இதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அதிமதுரம் டீயை குடிச்சிட்டு வரலாம். சிறுநீரக தொற்று நோய், அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த நோய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான குறிப்புக்கு வருவோம். இந்த அதிமதுரம் டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனையை சரியாகும். உங்களுக்கு கடுமையான மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருந்துச்சுன்னா தினசரி இந்த டீயை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக 10-15 நாளிலே உங்களுக்கு படிப்படியாக நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் குடிச்சிட்டு வாங்க. நிரந்தரமாக மூட்டு வலி பிரச்சனையை சரியாகும். ஸோ இந்த அதிமதுரம் டீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.